காமெடி சூப்பர் ஸ்டார் சந்தனம் நடிப்பில் வெளிவந்திருக்க திரைப்படம் தான் சபாபதி. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சந்தானம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காமெடினா கலக்கிட்டு இருக்கும் போது, சந்தானம் நடித்தாலே அந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட், காமெடிக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பட்டி தொட்டியெல்லாம் இவரோட புகழ் பரவச்சு. காமெடியிலிருந்து அடுத்த அப்டேட்டாக இவர் கதாநாயகனாக வந்து அறிமுகமானார். முதல் திரைப்படம் எதிர்பார்க்காத அளவு நல்ல வசூல் வேட்டையை பெற்று தந்துச்சு. அதனை அடுத்து அடுத்தடுத்தா இவர் நிறைய கதாநாயகனா நிறைய திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு சில திரைப்படங்கள் தோல்வி அடைஞ்சாலும் பல திரைப்படங்கள் இவருக்கு வெற்றி திருமுகத்தை அறிமுகம் செஞ்சிச்சு. அதனை அடுத்து மாற்றுத்திறனாளி கதாபாத்திரத்துல ஒரு புதிய முயற்சியா நம்முடைய சந்தானம் அவர்கள் நடிச்சிருக்க திரைப்படம் தான் சபாபதி. இந்த திரைப்படத்துல முன்னணி நட்சத்திரங்கள் பலரும் நடிச்சிருக்காங்க. குறிப்பா சின்னத்திரையில நம்ம எல்லாருமே அலங்கரிச்ச மதுரை முத்து இந்த திரைப்படத்துல சூப்பரான ஒரு காமெடியனாவும், விஜய் டிவியில குக்கு வித் கோமாளி ஷோ மூலிமா பிரபலமான ஸ்டாரான விஜய் டிவி புகழ் இந்த திரைப்படத்துல சந்தானத்துடைய நண்பரும் நடிச்சிருக்காரு. சரி, இதெல்லாம் தாண்டி கதாநாயகனா சந்தானம், கதாநாயகியா பிரீத்தி வர்மா, இயக்குனர் சீனிவாச ராவ் அவர்களோட இயக்கத்துல, சாம் சிஎஸோட இசை பதிவுல, ஒளிப்பதிவாளரா பாஸ்கர் அறுமுகம் வேலை செய்ய ரொம்ப சூப்பரா படம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே பேச்சு சரியா வர முடியாத, திக்கி பேசக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காரு நம்முடைய சந்தானம். இவருக்கு அப்பாவா தேர்ந்தெடுத்து அறிமுகம் செய்யப்பட்ட நம்ம MS பாஸ்கர் இருக்காங்க. வழக்கம் போல அப்பாவுக்கும் பையனுக்கும் வரக்கூடிய பல்வேறு விதமான நகைச்சுவை காட்சிகள் இந்த திரைப்படத்திலையும் தவறாம இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஆசிரியரா இருக்காரு MS பாஸ்கர். நீ இத்தனை நாள் வேலையில இருக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்ல இருந்துட்டு வீட்டுக்கு போனது போது ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டோன்ற எண்ணம் இல்லாமல் அப்பயும் ஸ்ட்ரிக்டாகவே இருந்தாதான் உன் வீட்டில் இருக்க எல்லாரும் உன்னை மதிப்பாங்க அப்படின்னு தன்னுடைய சக நண்பர்கள் சொல்கிறத கேட்டுட்டு திரும்பவும் நான் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக தன்னுடைய சூப்பரான ஒரு கேரக்டர் நடிப்பெளியில் கட்டியிருக்காரு MS பாஸ்கர். அதனடுத்து எப்படியாவது தன்னோட பையனை வேலைக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு சராசரி தந்தையோட ஆசையில் சந்தானத்தை பல்வேறு விதமாக வந்து ட்ரெயின் பண்ணி வேலைக்கு போகணும்னு சொல்கிறாரு. ஆனால் பல இடத்துல வேலைக்கு ஏறி இறங்குற நம்ம சந்தானத்துக்கு அங்கே நிறைய அவமானமும் அசிங்கமும் ஏற்படுது. இதனால் ரொம்ப விரக்தி அடைகிற சந்தானம் கோபத்தில் ஒரு நாள் வந்து நல்லா குடிச்சிட்டு வீட்டில் பயங்கரமாக சண்டை போடுறாரு. போதையில் இருக்கும் போது வந்து சந்தானத்தை தெரியாமலே வந்து சந்தானத்துக்கு ஒரு பெரிய மொமெண்ட் வந்து நடக்குது. அதுதான் இந்த திரைப்படத்துலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சந்தானம் வந்து விதியோட கையில் சிக்கிக்கிட்டு விதியோட விளையாட்டில் எப்படிலாம் சந்தானம் வந்து அலக்கடிக்கப்படுறாரு அப்படின்றதான் மீதி கதை. எப்பவும் போல சந்தானம் தன்னுடைய கலகலப்பான நடிப்பையும் காமெடியும் வந்து வெளிக்கட்டியிருக்காரு. ரொம்பவே சிரமப்பட்டு திக்கி திக்கி பேசியிருக்கிறது வந்து கண்டிப்பாக சந்தானத்துக்கு நம்ம ஒரு பெரிய சலுகை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாயகி பிரீத்தி வர்மாவுக்கு அதிகமாக வேலை இல்லை. ஸோ ரெண்டு மூணு பாட்டு அதெல்லாம் அப்பப்போ வந்து காமிக்கிறது, ரெண்டு மூணு பாட்டு அப்பப்போ ஸ்க்ரீனில் வந்து நானும் இந்த படத்தில் இருக்கேன் அப்படின்னு காமிச்சிட்டு போகிற மாதிரி வந்து பிரீத்தி வர்மா இருந்திருக்காங்க. அதை தாண்டி சந்தானம் MS பாஸ்கர் நடிப்பு ரொம்பவே வந்து நம்ம சல்யூட் பண்ணுற மாதிரி இருந்துகிட்ருக்கு. தந்தைக்குரிய பொறுப்புடனும் நடித்து எல்லா இடத்துலையும் அவர் வந்து கைத்தட்டல் வாங்குறாரு. சில காட்சிகள் மட்டுமே வந்துட்டு போகிற புகழும் மதுரை முத்தமும் அப்பப்போ நமக்கு வந்து லைட்டை சிரிக்க வைக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க இந்த படத்தில் பிரம்மாண்டமாக நடிச்சிருப்பாங்க எதிர்பார்த்த நிலையில் சின்ன சீனில் தான் வர்றதுனால ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் விதி இப்படிலாம் விளையாடுமா அப்படின்றத ரொம்ப யதார்த்தமாக எல்லாரும் ரசிக்கிற மாதிரி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் சீனிவாச ராவ். கதைக்களம் ரொம்ப சிறப்பான முறையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு சந்தானம். இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பு இருந்திருந்தாங்க அப்படின்னா படம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். டைமிங் பஞ்ச் டயலாக்கும் நகைச்சுவையும் படத்துக்கு நல்ல பேர் வாங்கி தந்திருக்கு. குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சி எல்லாருமே சொல்கிற மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாம் சிஎஸ் இந்த திரைப்படத்தில் சொல்கிற அளவுக்கான பாடல்கள் எதுவும் தரல. இருந்தாலும் பின்னணி இசை இந்த திரைப்படத்துக்கு பலம் செய்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாஸ்கர் ஆரம்பத்தோட ஒளிப்பதிவுக்கு நம்ம சொல்லவே வேணாம், ரொம்ப கதை கச்சிதமாக வந்து பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி இந்த சந்தானம் நடிச்சுப்பில் வெளிவந்திருக்க இந்த சபாபதி படம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலும் பெரிய அளவில் நம்மளை சிரிக்க வச்சு, ஸோ ஒரு மூணு மணி நேரம் திரைப்படத்தை நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணி அமைச்சிருக்காரு இயக்குனர் அப்படின்னா சொல்லணும்.